அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியன் எக்கனாமியில் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த சாப்ப்டர் பார்த்துருக்கோம் இந்த சாப்ப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்று வந்து நம்ம கடத்த கிளாஸில் பார்த்தோம் பார்ட் டூவாக இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அது நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் பியர் பியர்னால் என்ன பியர்னால் என்னங்க கரடி நாங்கள் இந்த பங்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் பியர் புல் கரடி காலை இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த கரடினா என்ன காலைனா என்ன அப்படி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் பியர் பியர்னா கரடினா என்ன அப்படின்னா அ பர்சன் ஹூ ஸ்பெக்குலேட்ஸ் ஷேர் ப்ரைசஸ் டு ஃபால் இன் ஃபியூச்சர் செல்யஸ் ப்ரஷேர் ஏன் ப்ராஃபிட் நம்ம ஷார்ட் செல்லிங்கில் பார்த்து இல்லையா கடந்த கிளாஸில் வந்து ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து பார்த்தோம் அதாவது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த ஷேரை வந்து பாரோ பண்ணி ஒரு ப்ரோக்கர்கிட்ட இருந்து ஒரு ஷேரை பாரோ பண்ணி அந்த ஷேருடைய வேல்யூ வந்து கம்மியாகும் போது அதை வித்து அதன் மூலமாக வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா அதான் வந்து ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க இல்லையா போல் ஒரு பர்சன் ஒரு பர்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய ப்ரைஸ் அவருடைய ஷேரை வந்து அந்த ஷேரோட வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் டவுன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த ஷேரை வந்து செல் பண்ணி அவர் வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணால் அதுக்கு பேர் அவரை வந்து பியர்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க நான் அவர் ஷேர் ஒன்று வாங்குகிறேன் அந்த ஷேர் வாங்கிட்டு அந்த ஷேருடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா அந்த ஷேரை நான் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் நான் எடுத்துக்குவோம் இல்லையா அவங்க எல்லோரும் பியர்னு சொல்லுவாங்க கரடின்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து ஷார்ட் செல்லிங் இந்த மெத்தட் வந்து ஷார்ட் செல்லிங் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருக்கோம் ஷார்ட் செல்லிங்னா என்னட்டு ஸோ அது வந்து ஷார்ட் செல்லிங்னு சொல்கிறாங்க புல்னா என்ன புல்லாம் என்ன காலை காலை என்ன சொல்கிறாங்கன்னா அ பர்சன் ஸ்பெக்குலேட் ஷேர் ப்ரைசஸ் டு இன் ஃபியூச்சர் ஸ்டாப் செல்லிங் ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் அதிகமாகும் அது ரேட் வந்து அதிகமாகும்னு தெரிஞ்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த ஷேரை வந்து செல் பண்ண மாட்டாராம் அவர் அப்படியே வச்சுக்கார் அவர் ஷேர் ஒரு ஷேருடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நாம ஏன் அதை விற்க போகிறோம் நம்மளே அதை தக்க வச்சுட்டு அதன் மூலமாக வந்து லாபம் பெறுவோம் இல்லையா அதை தாங்க சொல்கிறாங்க பர்சன் ஷேர் ப்ரைஸஸ் டு அப் இன் ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் அதிகமாகுமா அப் இன் ஃபியூச்சர் ஸ்பெக்குலேட் ஷேர் ப்ரைஸஸ் டு அப் இன் ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் அதிகமாகும் ஸ்டாப் செல்லிங் விற்க மாட்டார் ஸ்டார்ட் பர்ச்சேசிங் ஆனால் நிறைய வாங்குவார் இந்த ஷேர் தான் அதிகமாக போதே நான் ஏன் விற்கணும் அது பதில் அவர் வாங்குவாராம் வாங்கிட்டு லாங் டேக் டேக் லாங் ரொம்ப வருஷம் அதை தக்க வச்சுக்குவார் ஏன்னா அது அதிகமாகும்னு அவர் தெரியும் அதனால அதோடய ஷேர் வந்து அவர் வச்சுக்குவார் அவங்க எல்லாரையும் புல் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஷத் மேத்தா அர்ஷத் மேத்தாவை கிரேட் புல்லுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் அர்ஷத் மேத்தாவை கிரேட் புல் அதாவது ஒரு கம்பெனியுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வந்து அதிகமாகும்னு தெரிஞ்சு அதோடைய ஷேர் வந்து வாங்கி வச்சுட்டு அதை விற்காம அதோடைய ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து புல்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் கிரேட் புல்லுன்னு யாரை சொல்லுவாங்க அர்ஷத் மேத்தா ஏன்னா அந்த ஒரு கம்பெனியோடைய ஷேர் வந்து அதிகமாகும்னு கரெக்டாக யூகிக்கக்கூடியவர் அர்ஷத் மேத்தா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பியர்னா என்ன அ பர்சன் ஸ்பெக் ஸ்பெகுலேட்ஸ் ஸ்பெக்குலேட்ஸ்னால் என்ன யூகிக்கிறது இதுடைய பிரைஸ் இந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுன்னு தெரிஞ்சு முன்னாடியே அது விற்றா அவர் பியரு இல்லை அந்த ப அந்த ஷேருடைய வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சு அதை விற்காம தன்வசமே வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் அவர் வந்து புல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஐபிஓ ஐபிஓனா என்ன இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னா என்ன பேரில் இருக்குது பாருங்கள் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய ஷேர்ஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து இஷ்யூ பண்ணால் முதல் முதலியாக அவங்களுடைய ஷேர் வந்து இஷ்யூ பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் கம்பெனி இஷ்யூ ஷேர் இஷ்யூஸ் ஷேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனியுடைய ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இஷ்யூ பண்ணால் அதுக்கு பேர் வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வந்து புக் பில்டிங் புக் பில்டிங்னா என்ன அகைன் இஷ்யூ ஷேர் இஷ்யூ இஸ்யூவர் ஐபிஓ இல்லையா ஒரு கம்பெனி வந்து முத முதல்ல தன்னுடைய ஷேர் வந்து இஷ்யூ பண்ணும் பொழுது இஷுவர் ஹேஸ் டு டிஸ்க்ளோஸ் தான் கம்பெனியுடைய ஷேர் என்ன எவ்வளோ அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினா ஒரு புக் மாதிரி பாருங்கள் த ப்ரைஸ் டிஸ்க்ளோஸ் த ப்ரைஸ் சைஸ் என்ன நம்பர் என்ன என்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது எத்தனை ஷேராக நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஒவ்வொரு ஷேருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து புக் பில்டிங் எத்தனை ஷேர் ஒரு நூறு ஷேர் ஆயிரம் ஷேராக அது ஒரு புக் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் வந்து புக் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ப்ரைஸ் பேண்ட் ப்ரைஸ் பேண்டுனா என்ன அப்படின்னா கம்பெனி வந்து தன்னுடைய ஷேர் என்னங்கிறத வெளிப்படையாக சொல்லாது அதுக்கு பதிலாக ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து சொல்லுவாங்க ப்ரைஸ் பேண்ட்னா என்ன என்னோடய ஷேருடைய ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு இருபது இது மாதிரி ப்ரைஸ் பேண்ட் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்களாம் இந்த ப்ரைஸ் பேண்ட் இஷ்யூ பண்ணும்போது அப்ளிகன்ஸ் நாம் இல்லையா ஒரு கம்பெனி இருக்குது நாம் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் ஏலம் விடுற மாதிரி கொடுப்பாங்களாங்க அதை ஏலம் விடுவாங்க நிறைய ப்ரைஸ் பேண்ட் வச்சுட்ருப்பாங்க அப்ளிகன்ஸ் நாம் அதை ஏலத்தில் எடுத்துக்கலாம் அப்ளிகன்ஸ் கூட் தேர் ப்ரைசஸ் இதுலேங்க இல்லை நாங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் இல்லை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் இல்லை இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே அந்த நம்மளுடைய ஏலத்தில் கொடுக்கும்பொழுது யார் அதிகமாக ஹையஸ்ட் பிட்டர் கெட்டிங் ஷேர்ஸ் யார் அதிகமாக ஏலத்தை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்களாம் ஸோ இது வந்து ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஸ்கிரிப்ட் ஷேர் ஸ்கிரிப்ட் ஷேர்னால் என்ன எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வித்தவுட் எனி சார்ஜ் ஆல்ரெடி வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே நான் அந்த ஷேர் கொடுக்கறதுக்கு பேர் தான் என் கம்பெனியோட ஷேர் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு மட்டுந்தான் அந்த ஷேர் கொடுப்பேன் அப்படின்னா அதுவும் எந்த சார்ஜும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் நான் கொடுப்பேன் அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கிரிப்ட் ஷேர்னு சொல்லுவாங்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வித்தவுட் எனி சார்ஜ் எந்த சார்ஜும் இல்லாமல் நான் வந்து என்னுடைய கம்பெனியோடைய ஷேர் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கிரிப்ட் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க போனஸ் சம்பளம் இல்லாமல் போனஸும் கொடுப்பாங்க இல்லையா ஆல்ரெடி என் கம்பெனிலேருந்து வேலை செய்கிறதுனால உன் நான் வந்து சம்பளம் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் போனஸாக எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா ஸோ போல் போனஸாக என்னுடைய ஷேர் வந்து நீ வாங்கிக்க எந்த சார்ஜும் இல்லாமல் ஸோ அது பேர் தான் வந்து போனஸ் ஷேர் சொல்லுவாங்க அதே இதை ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வந்து ஸ்வெட் ஷேர் ஸ்வெட் ஷேர்னா என்ன கிவன் டு எம்ப்ளாயீஸ் வித்தவுட் எனி சார்ஜ் தான் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு தன்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஸ்வெட் ஷேர்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு அசோக் லேண்ட் இருக்குது இல்லைங்களா அசோக் லேலாண்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு அந்த கம்பெனி தன்னுடைய ஊழியர்களுக்கே அவங்களுடைய ஷேர்ஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஸ்வெட் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வந்து ரோலிங் செட்டில்மெண்ட் ரோலிங் செட்டில்மெண்ட்னா என்ன பேசுற ரோலிங் செட்டில்மெண்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மிட்டில் வந்து இது கொண்டு வந்தாங்க அதாவது பேமெண்ட்டும் டெலிவரியும் எக்ஸ்ட் டேஸுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி ஆகணும் எக்ஸ்டேஸ்க்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த பேமெண்ட்டு கூட ஒரு ஏழத்தை எடுத்து ஒரு ஷேர் வாங்குறீங்க அந்த ஷேருடைய பேமெண்ட்டும் அதுக்கு பதிலாக வந்து டெலிவரியும் இந்த நாளுக்குள்ளே வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்டேஸ்ன்னா என்ன அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்றாங்க சில சில ஸ்டேட்டிங்லாம் வந்து ஒரு நாள் முடியும் சில இட ரெண்டு நாள் முடியும் சில இடங்களில் மூணு நாளில் முடியும் ஆனால் மேக்ஸிமம் அஞ்சு நாளுக்குள்ளே அது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து ரோலிங் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பத்லா பத்லானால் என்ன பையஸ் போஸ்ட்போன் த ட்ரான்சாக்ஷன் பைஎஸ் போஸ்ட்போன் த ட்ரான்சாக்ஷன் நான் ஒரு ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா அதுடைய ட்ரான்சாக்ஷன் காசு நான் வாங்கிட்டேன் ஆனால் அதோடைய ட்ரான்சாக்ஷன் காசு கொடுக்குறத நான் தள்ளி வச்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பத்லா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஃபாரின் கண்ட்ரில் வெஸ்ட் வேர்ல்டு நம்ம நாட்டில் வந்து பத்லான்னு சொல்கிறாங்க ஃபாரின்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது காண்டெஞ்சு காண்டெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க வெஸ்ட் வேர்ல்டு வெஸ்ட் வேர்ல்டுனா மேலை நாடுகள் மேலை நாடுகள் மேற்கு நாடுகள்னு சொல்லுவாங்க கான்டென்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உந்தா பத்லா உந்தா பத்லான்னா என்ன செல்லஸ் போஸ்ட்பான் த டிரான்சாக்ஷன் செல்லஸ் போஸ்ட் த ட்ரான்சாக்சன் முன்னாடி வந்து நான் ஒரு ஒரு கம்பெனி எடுத்து நான் ட்ரா ஒரு ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா நான் அதோடைய ட்ரான்சாக்சன் நான் கொடுக்குறத தள்ளி வச்சுன்னா அது பேர் வந்து பத்லா அவங்க சொல்கிறாங்க இப்போ அனுப்பாதீங்க நான் சொல்லும்போது அனுப்புங்கன்னு அவங்க கம்பெனி வந்து என்கிட்ட சொல்லும்பொழுது அது உந்தா பத்லான்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் பத்லா ஆர் பேக்வார்டேஷன் பேக்வார்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்னா என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பையிங் அண்டு செல்லிங் ப்ரைசஸ் பையிங் அண்டு செல்லிங் ப்ரைசஸ் விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனினா ஒரு ஷேர் வாங்குறேன்னு வச்சுங்களேன் ஷேர் வாங்கி இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஷேர் வந்து நான் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் இது நான் வாங்கினதுக்கும் விற்கிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா அதுதான் வந்து ஸ்ப்ரெட்னு சொல்கிறாங்க இது வந்து கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் அதாவது அந்த ப்ரைஸ் வந்து நான் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்குறேங்க ஒரு ஷேர் அந்த ஷேர் வந்து எண்பது ரூபா கம்மியாயிடுச்சு இப்போ நான் எண்பரூவாய்க்கு விற்கிறேன் எனக்கு ரூபா நஷ்டம் இருந்தாலும் அடுத்ததாக நூறுரூபாய்க்கு வாங்குறேன் எனக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் ஷேர் ஆகி விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஐம்பது ரூபா லாபம் இருந்தாலும் ஸோ அந்த விற்கும்போது வாங்கும்பொழுதும் விற்கும் போது இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசன்றது மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் அதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஜாபர் ஸ்டன் மார்ஜின் கட் இந்த மூணு டேர்ம்ஸில் வந்து இது சொல்கிறாங்க இந்த மூணு விதமாக இதை அட்ரஸ் பண்ணுறாங்க ஜாபர் ஸ்டன் மார்ஜின் இந்த மார்ஜின் கிடைச்சிதுங்க அது வந்து ஹேர் கட் இதெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷூட் உடைய இன்னொரு பேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளாஸ் இல்லாமல் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது அதை தேர்ட் பார்ட்டாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நன்றி